பரம்பின் குடிகளுக்கு அன்பு வணக்கம். நண்பர்கள் சில பேர் வந்து நம்ம பண்ணைக்கு வந்து வலைகள் போட்டுறதுனால, அதாவது ஃபென்சிங் பண்ணியிருக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட சொன்னாங்க. என்ன எப்படி போட்டீங்க, அதுக்கான செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் அந்த பதிவு. ஒரு கோழி பண்ணைன்னு வந்துட்டால் நமக்கு வந்து பாதுகாப்பு அம்சங்கள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பிராய்லர் கோழிங்க, பண்ணைக்கோழி வளர்ப்புலாம் பார்த்திங்கன்னா ஷெட்டுக்குள்ளே மட்டும் வலை போட்டால் போதும், ஏன்னா அதுங்களுக்கு மேய்ச்சல் தேவையில்லை. அதனால் அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இயற்கை எதிரிங்கிட்ட இருந்து அதுக்கு பாதிப்பு வந்து குறைவு தான். ஆனால் நாட்டுக்கோழிகள்ங்கும் போது நம்ம மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மேய்ச்சல் இடங்கள் முழுமையாகவே வந்து நம்ம பாதுகாப்பு அம்சங்களை பண்ணி வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து இழப்புகள் எதுவும் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கீரிப்புள் எடுத்துகிட்டு போனாலும், அது பெரிய சேவலாக வளர்ந்து நிற்கும் போது ஒரு 4 கிலோ சேவல்னா கூட, ஒரு கிலோ வந்து ஒரு 400 ரூபா கணக்கு போட்டால் கூட, குறைஞ்சபட்ச கணக்கு 400 ரூபான்னு போட்டால் கூட, நாங்கள் 16 ஒரு 1600 ரூபா ஆகுது. அதோடைய குவாலிட்டி பொறுத்து அதை விட ரேட்டு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குஞ்சுகளாக தூக்கிட்டு போயிட்டு நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு நஷ்டங்களை நம்ம ஏற்படுத்தும். இது வந்து நம்ம அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கோம். ஃபென்சிங் பண்ணாதுக்கு முன்னாடி டெய்லியும் ஒரு 1-2 இந்த மாதிரி கோழி குஞ்சுகளை பிடிச்சி சாப்பிட்றத நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த அந்த நரம்பு வலைகள் வந்து அடிப்பகுதியில் வந்து பெருச்சாளிகள் அந்த மாதிரி எதுவும் ஓட்ட போடுறதுனால, அது மூலமாக அது வந்து வெளியே போயிட்டுறதுனால அந்த மாதிரி சில குஞ்சுகள் வந்து கீரிப்புள்ளைகள் அடித்து சாப்பிட்டது. ஸோ அதனால் பொறுத்து பொறுத்து பார்த்தா இது வேலைக்காகாது. நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ பண்ணிகிட்ருக்குறோம், இது பாதுகாப்பு அம்சங்கள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு செயின்லிங் ஃபென்சிங் நம்ம போட்டுட்டோம். நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீளம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஒரு 170 அடி வரும், அகலம் பார்த்திங்கன்னா 100 அடி வரும். இந்த மாதிரி அளவில் நம்ம கொட்டகை சுற்றி இருக்கிற இடம் இது தான். மேய்ச்சலுக்கு செப்பரேட்டாக நம்ம சில சீசனில் நம்ம வெளியே திறந்து விடுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம், அது 5 மாதம் 6 மாதம் இந்த மாதிரி கோழிகளை மட்டும் மேய்ச்சலுக்கு விடுற மாதிரி, இது அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இது இந்த வலைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பண்ணலான்ட்டு நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஃபென்சிங் போட்டிருக்குறோம். அந்த ஃபென்சிங் போட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் வலையோடு சேர்த்து கட்டிட்டோம். ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாய்க்கோழிகள் பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்காக நம்ம பிரிச்சுருக்கிறதுனால, அதனால் பாம்பு தொலைகள் எதுவும் கொஞ்சம் நடமாட்டம் கம்மியாக இருக்கிறதுக்காக. ஏன்னா அந்த பக்கம் வந்து செயின்லிங் ஃபென்சிங் இருக்குது, அதை ஒட்டியே வந்து நைலான் வலைகள் இருக்கிறதுனால அந்த மெஸ்ஸு வந்து ரொம்ப சின்னதாக போயிடும். பாம்புகள் எதுவும் தூந்தால் கூட அதை மாற்ற அளவுக்கு தான் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விட்டுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, தாய்க்கோழிகளை தனித்தனியாக பார்ட்டிஷனாக பிரிக்கிறதுக்காக சொன்னோம்னு சொல்லுங்களே, அதுக்காக அந்த வேலைகள் செஞ்சிட்ருக்கேன். வேலை போயிட்டுருக்குது. அது பார்த்திங்கன்னா 20x40 அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷனில் ஒரு சேவல் 5 பொட்டை இப்படி பிரித்து விடுறதுக்காக நம்ம வேலை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சைடு ஃபுல்லாக இந்த கம்பை நெட்டிருக்கிறது எல்லாமே, இந்த ஸ்கொயர் பைப் நெட்டிருக்கிறது எல்லாமே வந்து இந்த தாய்க்கோழிகள் பார்ட்டிஷனாக பிரிக்கிறதுக்காக தான். ஒரு பார்ட்டிஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அது செஞ்சு முடிக்கிறேன். அது இருந்தாலும் அது உள்ள அதுங்க கோழி அடையிறதுக்கு முட்டை வைக்கிற செட்டப்புக்கெலாம் வேலை இருக்குது. இருந்தாலும் ஒரு இதுக்கு வலை கட்டியிருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள். ஸ்கொயர் பைப்புன்னு அதிலேருந்து கழட்டினேன், மொதல் அந்த 170 அடி சொன்னல, அதிலேருந்து நைலான் வலைகளை கழட்டி இதுக்காக அப்படி பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ளே தான் ஒரு சேவலும் 5 பொட்டையும் அந்த மாதிரி விட்டுற போகிறோம். சேவல்கள் ஒன்றோடு ஒன்று கொத்திக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த அணையிற பிரச்சனை இருக்காமிறதுக்காக இது ஃபுல்லாகவே வந்து அந்த தாய்க்கோழிகள் பார்ட்டிஷனுக்காக தான் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த நம்ம வளர்ப்பு குஞ்சுகள் வளர்க்குறதுக்காக பண்ணுறோம். இந்த வலைக்கு வெளியே அந்த 5 மாதத்தை வந்து 6 மாத குஞ்சுகள் வெளியே போய் மேற மாதிரி கொஞ்சம் வலி செஞ்சு விடணும். இந்த செயின்லிங் ஃபென்சிங் பார்த்திங்கன்னா 5 அடி உயரம் இருக்குது. அந்த கம்பி பார்த்திங்கன்னா 6 அடி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பைப்பு நட்டிருந்தோம், அந்த ஸ்கொயர் பைப்பு கழட்டிட்டு இப்போ நம்ம இந்த பழைய நம்மக்கிட்டே இருந்த அந்த ஆங்கிள் போட்டோம். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு, ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக அதை குழி தோண்டி காங்கிரீட் போட்டு அதை நட்டு இப்போ இந்த வலை கட்டியிருக்கிறோம். ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி கேப் இருக்குது. அதிகமாக இருக்குன்னு நினைக்கலாம், பட் நமக்கு இது போதும் அப்படின்ட்டு நம்ம 10 அடி கேப்லேயே ஒன்று வச்சு நம்ம ஓரளவுக்கு ஸ்டிப்பாக இழுத்து கட்டியிருக்கிறோம்.
எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து கட்டியிருக்கணும் டைட்டாக, ஆள் வச்சு கட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கட்டியிருக்கலாம், பட் நாங்களே கட்டதுனால சரி போதும் கோழிக்கு தானே அப்படின்ட்டு கட்டியிருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம நாய்ங்க தொல்லை கீரிப்புள்ளத்தில் அந்த எந்த பிரச்சனையும் இனிமேல் வந்து நமக்கு இருக்காது. நாய் தொல்லை நம்ம நாய்கள் அந்த பிரச்சனை பண்ணதில்லை, இருந்தாலும் வேறு எதுக்காவது உள்ளே போயிட்டு வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இந்த செயின் லிங்க் ஃபென்சிங் போடுறதுக்கு நமக்கு செலவு பார்த்திங்கன்னா 30,000 ஆயிடுச்சுங்க. வலைக்கு மட்டும்தான், ஆங்கிள் எல்லாமே நம்மக்கிட்ட பழைய ஆங்கிளே இருந்தது, அதை வச்சு நம்ம போட்டுட்டோம். வலைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 30,000 ஆயிடுச்சு. அது ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 அடி நீளம், அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 அடி. இந்த அளவுக்கு நம்ம அளவில் வந்து 30,000 ரூபா வலை ஆயிருக்கு. கிலோ 87 ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கிடச்சிது. எல்லா பக்கமும் இதோட கொஞ்சம் கூட குறைச்சல இருக்கு தான் செய்யும் ஏரியாவுக்கு பொறுத்த ரேட்டு. நம்ம ஏரியாவில் கிலோ 87 ரூபாய்க்கு கிடச்சிது, 30,000 ரூபா நமக்கு ரவுண்டாக ஆயிருக்கு. இதுவே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த 3 அடிக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சிறு கன்று வர வலை கட்டணும். இப்போ அடுத்தடுத்து செலவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போக போக அது பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் பாம்பு பூச்சி புழு வராமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இருக்கும். இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் அதுக்கான பதிலை சொல்கிறேன். மறக்காமல் பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து உடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.